வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு இலவசமாக டெட்டு, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, ஸோ இந்த படிப்பிற்கு தேவைப்படுகின்ற அனைத்து வகையான மெட்டீரியல்களும் இலவசமாக பதிவிடப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ இது சம்மந்தமான வீடியோஸும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் 4500 இளநிலை உதவியாளர்களுக்கு 10 ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லை, பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் மனு கொடுக்க போறதாக சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 4500 இளநிலை உதவியாளர்களுக்கு 10 ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லை, பள்ளி கல்வி அமைச்சருடன் மனு கொடுக்க முடிவு. 10 ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இளநிலை உதவியாளர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் தலைமை வகித்தார் இதுல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சட்ட ஆலோசகர் அன்பு செல்வன் முன்னிலை வகித்தார், நிதி காப்பாளர் லட்சுமி எல்லாமே இருந்தாங்க. உள்ள என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க கேட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இளநிலை உதவியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளர் பதவிக்கு உயர்வுக்கு காத்திருக்கும் நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு நாளுமே இருக்குங்க. ஸோ இந்த காத்திருப்பு நிலைகளை எப்போ தவிர்த்துட்டு புதிய நியமனங்கள். ஸோ நிதி காப்பாளர் லட்சுமி பிரபா வரவேற்றா. கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் 4500 மேற்பட்ட இதழ்நிலை உதவியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே உதவியாளர் பதவி உயர்வுக்கு காத்திருக்காங்க. நேரடி நியமனம், அவர்களுக்கு பதவி உயர்வு நேரடி வழங்கும் வரை டிஎன்பிசி நேரடி உதவியாளர் நியமனத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும். மேலும் 2013-14 ஆண்டுகளில் நேரடி நியமன முறையில் உதவியாளரை நியமிக்க அரசாணைகள் எல்லாமே வெளியிடப்பட்டது. அதனால் அதையே பயன்படுத்தி தொடர்ந்து நியமித்து வருகின்ற, இதனால் பதவி உயர்வு இல்லாமல் உள்ளதுங்க. பண பலன்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை. மேலும் துறை தேர்வில் கணக்கு பாகம் ஒன்றில் தேர்ச்சி பெற்ற பிற துறைகளைச் சேர்ந்த இளநிலை உதவியாளர்களுக்கு பணப்பலன் பெற்று வழங்கப்பட்ட நிலையில் பள்ளி கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர்களுக்கு அதை வழங்கப்படவில்லை. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் துறை செயலர்களுக்கு மனு அனுப்ப அளிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை இளநிலை அழகர் நன்றி கூறியிருக்கார். ஸோ 10 ஆண்டுகளாக 4500 இளநிலை உதவியாளர்களுக்கு பதவி உயர்வை விரைவாக வழங்குங்க அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறையே நேரடியாக அமைச்சரிடம் முக்கியமான மனுக்கள் கொடுக்கலான்ட்டு முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதற்குண்டான முக்கிய முடிவை விடுப்பார்ன்றதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, பள்ளிக்கல்வித்துறையில் இந்த 149 ஜிஓ நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான முடிவுகள் போயிட்டுருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில் இதற்குண்டான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.